आपका नाम क्या है? मेरा नाम नागा बाबा बनखंडी, हम यही रहते हैं। उत्तरनाथ जो केदार जो है बहुत ऊपर है, मध महेश्वर उत्तरनाथ பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவரான தர்மரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டு தவம் செய்ததாக கூறப்படுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பஞ்ச பாண்டவர்கள் மகாபாரத போர்ல தன் உடன் பிறந்த சகோதரர்கள் உறவினர்களே கொன்றதுனால ரொம்ப மன கஷ்டமாயி நாம வந்து மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தால ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை போக்குறதுக்காக ராமேஸ்வரம் சிவனை பார்க்கறதுக்கு போனாங்க. அங்கே ராமேஸ்வரத்தில் சிவன் இல்லை. அப்புறம் காசிக்கு போனாங்க, காசிலையும் சிவன் இல்லை. அதுக்கப்புறமே வியாசர் முனிவர் வந்து சிவன் வந்து கைலாயத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு இமாலய வழியாக அப்படின்னு சொன்னோடனே ஹரிதுவார் வழியாக அவங்க வந்து இந்த இமாலயத்துக்கு உள்ளே வந்திருக்காங்க. அப்படி வரும்போது தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேகத்தை பார்த்தாங்க. புஜம், அதாவது கைகள், வயிறு, முகம், ஜடாமுடி அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறம் வந்து இந்த காட்டெருமை உருவத்தில் இருந்த சிவபெருமான சகாதேவனும் நகுலனும் கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் சிவபெருமான் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது பீமன் வந்து அவரோட முதுவை வந்து கட்டி பிடிக்கிறார். இருக்க பிடிக்கும்போது பீமன் பிடிச்ச பிடியில் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவரோட தலையை பூமி உள்ளே புதைச்சிடுறாரு. பீமன் வந்து முதுக பிடிச்ச இடமாகத்தான் இந்த கேதார் கருதப்படுகிறது. அந்த பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரும் சிவனை நோக்கி தவம் பண்ணி பாவ விமோச்சனம் வேணும் அப்படின்றதுக்காக இதை பிரதிஷ்ட பண்ணது. இது வந்து ஒரு ஜோதிலிங்கம்க்கா. இப்ப பாத்தீங்களா, இந்த மலை, இந்த மலையிலிருந்து ஒரு சமயத்தில் வந்து நிறைய மழை வெள்ளம் நிறைய அடிச்சிட்டு வரும் பொழுது அந்த மலையிலிருந்து அடிச்சிட்டு வந்த வெள்ளத்தோடு சேர்ந்து, சரியா, இந்த மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க.
இந்த பாறாங்கல் வந்து அப்படியே வந்து இங்கே நின்றுச்சு. யாரும் நிறுத்தலை, அது நின்றுச்சு. அது நின்னதுனால இந்த ஆலயம் காப்பாற்றப்பட்டது. இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. எல்லோரும் இதை வந்து சுற்றி பார்க்குறாங்க. இது வந்து சிவன் அருள் தான், வேறு எதுவுமே இல்லை. 2013 வந்த வெள்ளப்பெருக்கு வரும்போது இங்கே நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து அவ்வளோ கடைகள் இருக்கும். கிட்டத்தட்ட 1500 கடைகள் மேலே இருந்தது, வீடு இருந்தது. 1500 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அந்த இதில் எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே தண்ணியோட கலந்து போச்சு. இந்த ஒரு கல்லுனால அந்த நீர்க்கை இப்படி பிரிஞ்சு வந்து போய் இந்த கோயிலை மொத்தமாக காப்பாத்துச்சு. இந்த காப்பாத்தது மட்டும் இல்லை, இந்த வெள்ளம் நடக்கும்போது ரெண்டு பூஜாரிகள் உள்ளே இருந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் வந்து பேட்டி எடுத்திருக்கேன், அவங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. இவர் பேர் சிவராஜ் பகவாடி. 2013 வெள்ளம் வரும்போது இவரும் இந்த கோவிலில் தான் இருந்தாராம். ரொம்ப பயந்துட்டாங்களாம். சிவபெருமானோட அருளால் நாங்கள் இப்போ உயிரோடு இருக்கோன்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் பஞ்ச பாண்டவர்களுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் இதுதான். இதோ இந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அதிசயம், இதோ இந்த கோவிலை காப்பாற்றப்பட்ட இந்த கல். இந்த கல் வந்து ஒரு பெரிய வரலாறாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதாவது இந்த கல்லினுடைய பெயர் ஸ்ரீ திவ்யா பீம் ஷீலா அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். பார்த்தீங்களா, இது சுமேரு பர்வதம். இதனுடைய விசேஷம் என்னன்னு கொஞ்சம் பேருக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். இனி வரும் காலங்களில் இளம் தலைமுறையினரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த சுமேரு பர்வதம் சாதாரணம் கிடையாது. பார்க்கடலில் கடைஞ்சாங்க தெரியுமா, ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் இருந்து வாசுகியை வைத்து கடைந்த பர்வதம் தான் இந்த சுமேரு பர்வதம். அதிலிருந்து ஒவ்வொரு மகாலட்சுமியிலிருந்து ஒவ்வொருத்தரா காமதேனுலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. இதெல்லாம் வந்த உடனே பாதியில் முடியாமல் வாசுகி வந்து விஷத்தை கக்கிச்சு. இப்போ அது கக்கிடுச்சுன்னா உயிர் போயிடுமேன்னு சொல்லி பயந்து சிவன் அந்த ஆழக்கால விஷத்தை விழுங்கியதாக சரித்திரம். அந்த மலை இதோ இந்த சுமேரு மலை, ஆனால் இடம் இது இல்லை. நேரம் நேத்துக்கு நம்ம நைட்ல எடுத்தோம். கோவில் திறந்த உடனே எத்தனை ஜனங்கள் இங்க இருக்காங்க பாத்தீங்களா. நாங்க அது உள்ள போயிட்டு வந்துட்டோம். முன்னெல்லாம் சாமியை போய் தொட்டு கும்பிடலாம், இப்ப தொட்டு கும்பிட முடியாது, கொஞ்சம் தூரத்துல தான் நின்று பார்க்கணும். ஸோ இந்த மகா புண்ணிய ஸ்தலத்தில் இங்கே இருந்து நாங்கள் சிவனுடைய இந்த 5 கேதாரங்களை பற்றி சொல்கிறது எங்கள் வாழ்க்கையில் பெரும் புண்ணியமாக நினைக்கிறோம். அது வந்து என்னென்ன அப்படின்னா, இந்த 5 கேதாரங்களும் பனிமூடிய சிகரங்களாக நந்தாதேவி, சௌகம்பா, கேதார், நீலகண்ட் ஆகிய பனி சிகரங்களுக்கு அடிவாரத்தில் தான் இந்த கோயில் எல்லாம் உள்ளது. இங்கு இது அலக்னந்தா மந்தாகினி பள்ளத்தாக்கில் உள்ளது. இந்த கேதார மலைப்பகுதியில் சிவனும் பார்வதியும், அதாவது உலகத்தின் அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்து சந்தோஷமாக ஏதோ குடும்ப விஷயம் பேசியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் குடும்ப விஷயம்னா என்ன, நம்ம எல்லாம் தான் குடும்பம். நம்மளை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே பிருங்கி முனிவர், அந்த பிருங்கி முனிவர் அவர் யார் அப்படின்னா, சிவனுடைய மிக பெரும் பக்தர். சிவன் மட்டுமே வணங்கக்கூடியவர், வேற யாரையும் அவர் வணங்க மாட்டார். இந்த பிருங்கி முனிவர் வந்து சிவனை பார்ப்பதற்காக இந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ வந்து அம்மையப்பர் ரெண்டு பேரும் இப்படி பக்கத்தில் இப்படி தான் உட்காண்டிருக்கிறாங்க. உட்காண்டிருக்கும்போது பிருங்கி முனிவர் நேராக வந்து சிவனை மட்டும் பார்த்து ஐயனே ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி சிவன்கிட்டே பேசுகிறாரு. சிவனும் சிரிச்சுக்கிட்டே, நல்லா இருக்கியாப்பா, எப்படி இருக்க, எல்லாமே பேசுகிறாரு. சரி சாமி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பக்கத்தில் உட்காந்து, நம்ம இங்கே உட்காந்துருக்கோமே, இவ்வளோ நேரம் சிவன்கிட்ட மட்டுமே இந்த முனிவர் பேசினார், என்னை மதிக்கலையே, இவரை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நேரடியாக நில்லு பிருங்கி நில்லு, நான் பக்கத்தில் இருக்கிறேன், உனக்கு அது கண்ணு தெரியலையா, ஏன் நீ வந்து என்னை பார்த்து பேசவே இல்லை,
எம்பெருமான் சிவன்கிட்ட மட்டும் நீ பேசுறியே, ஏன் என்கிட்ட பேச மாட்டேயா, என்னை வணங்க மாட்டேயான்னு கேட்டபோது பிரிங்கி முனிவர் என்ன சொன்னார்னா, நான் அம்மா நான் சிவபக்தன், நான் சிவனை மட்டுமே வணங்குபவன், வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன். சிவன் ஒருவனே என் தெய்வம், சிவன் ஒருவனே என் குரு, சிவன் ஒருவனே எல்லாம் எனக்கு அப்படின்னு பிரிங்கி முனிவர் சொன்ன உடனே, அப்படியா நான் சிவனை வலம் வரணும், நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காந்திங்கன்னா நான் வலம் வந்துடுவேன்னு பிரிங்கி முனிவர் கேட்க, அதெல்லாம் முடியாது, ஏன்னா இது என் கணவர், நான் நகர மாட்டேன், நீ வேணா எங்கள் ரெண்டு பேரையும் சுற்றி வான்னு பார்வதி தேவி சொல்ல. பிரிங்கி முனிவர், இல்லை முடியாது, சிவனை மட்டுமே வலம் வருவேன் என்று சொன்ன கதை இங்கே நடந்தது, முடிந்தால் வணங்கிப்பார் அப்படின்னு பார்வதி சொல்ல, பிரிங்கி முனிவர் என்ன செஞ்சார்னா, ஓம் நம சிவாயன்னா அத்தனைக்கும் நம்ம சிவபெருமான் அப்பா உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், ஏன்னா இதுவும் அவருடைய திருவிளையாடல் தான். அப்போது சிவன் சிரித்துக்கிட்டே இருக்க, பார்வதியை பார்த்து கொண்டே இருக்க, பார்வதிக்கு கோபம் வந்து கொண்டே இருக்க, பிரிங்கி முனிவர் அதை கண்டுகொள்ளாமல் சிவனை மட்டுமே வணங்கி உடனே என்ன பண்ணார், நீங்கள் நகரில் என்ன பரவாயில்லை, நான் வணங்கிக்கிறேன், சிவனை வலம் வர்றது எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, வண்டாக மாறி, பிரிங்கி முனிவர் வண்டாக மாறி சிவனை மட்டுமே வலம் வந்தார். சிவனை மட்டுமே வலம் வந்ததனால் பார்வதிக்கு கோபம் வந்து, இது என்ன நியாயம், நான் அருகில் இருக்கும் பொழுது நானும் நீங்களும் சரிசமமாக இருக்கும் பொழுது இவர் இப்படி செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்லிட்டு கேதாரம் என்ற தவம், இந்த கேதாரத்தில் அமர்ந்து கேதார தவம் செய்ததனால், அம்மா தாயே நீ இவ்வளோ நேரம் தவம் செஞ்ச என்னால் தாங்க முடியல, சக்தி இல்லை சிவம் இல்லைன்னு சிவபெருமான் வந்து கேட்க, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது, ஏன்னா ஒரு பிரிங்கி முனிவர் வந்து என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டான், உனக்கு என்ன வேணும் உன் தவத்துக்குன்னு கேட்டபோது, என் தவத்துக்கு நீங்கள் தரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடம்புல பாதியை எனக்கு கொடுத்து தான் ஆக வேணும், ஆனால் அதற்கு சாட்சியங்களும் வேண்டும், அதற்கு ஒரு திருமணமும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி உத்தரவிட, ஏன்னா நீங்களும் நானும் மட்டுமே சேர்ந்துக்கிட்டோம்னு ரகசியமாக இருந்தனா யாருக்கும் தெரியாமல் போயிடும், இதை வந்து அனைத்து தேவர்களையும் அழைத்து அகத்திய முனிவரிலிருந்து அத்தனை பேரையும் அழைக்க வேண்டும், அத்தனை பேரையும் அழைத்து அங்கே திருமணம் நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்ற அந்த கதை உலகத்திற்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி அம்மா வந்து கேட்ட ஸ்தலமாக இது கருதப்படுகிறது. என் சிவனின் அருளால் தான் நான் இங்கே வந்தேன், இந்த சிவபெருமானும் பார்வதியும் எங்களை அனுகிரகித்து எங்களோடு சேர்ந்து உங்கள் எல்லாரையும் அனுகிரகிக்க வேண்டும், அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவனை பற்றி பல முனிவர்களும் பல தேவர்களும் பல புலவர்களும் பல ஞானிகளும் பல 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 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. லதாவினுடைய ஆராய்ச்சி முறையில் அவர் கண்டுபிடித்த பாடல்கள், அதாவது தமிழில் அதுவும் இந்த கேதாரத்தை பற்றி இரண்டு ஞானிகள்னு தான் சொல்லணும், அப்போவே பாடியிருக்காங்க. திருநாவுக்கரசர் தேவாரத்தில் 6 திருமுறை பாடல் எண் 4 பாடி இருக்கிற பாடல், அதாவது திரையார் புனார் கெடில வீரட்டமும் என தொடங்கும் பாடல்ல, வரையார் அருள்வி சூழ் மானதியும் மாகாளம் கேதாரம் மாமேருவும் கரையார் புகழொரு புனலொரு காவிரி சூழ் கடம்பந்துறையுறைவார் காப்புகளே என பாடியுள்ளார். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மலையருவி சூழ்ந்த மாநதி மாகாளம் கேதாரம் மாமேரு என்பன காவிரி சூழ்ந்திருக்கும் உகந்திலிருக்கும் பெருமானின் திருத்தலங்கள் என பாடியுள்ளார். அந்த காலத்திலேயே பாடியிருக்கார், சரிங்களா. அது போல ஞான சம்பந்தர் அவர்கள், மங்கையுடன் வானவர்கள் போற்றி சைப்ப வீற்றிருந்தார் வடக்கையிலை வணங்கி பாடி, செங்கமல மலர்வாவி திருக்கேதாரம் தொழுது திருப்பதிகை இசை திருத்தல பாடி என பாடியுள்ளார். ரொம்ப தூய தமிழ்ல இருக்கிறதுனால புக் இல்லை, எழுதுறதுல சில தவறுகள் எங்கேயாவது இருந்தால் தயவு செய்து இந்த கேதாரத்தை பாடிய பாடல்கள் அந்த ஞானிகளும் இந்த இறைவனும் இந்த மக்களும் எங்களை மன்னிக்கணும். இந்த கேதாரம் வந்து 14,000 அடி உயரத்தில் இருக்கு. இங்க
ரொம்ப கடும் பனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ஷய திருதியை அன்னைக்கு கோவிலை திறக்கிறாங்க. தீபாவளிக்கு மறுநாள் கோவிலை மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த சிவனை உக்கி மத்து, நாங்கள் ஏற்கனவே அந்த உக்கி மத்தில் காமிச்சிருக்கோம், உக்கி மத்து ஆலயத்தில் கொண்டு போய் இந்த சிவனை 6 மாதம் அங்கே வைத்து வழிபடுவார்கள். அதுவரை இந்த கேதாரமும் இந்த ஊரும் மூடப்பட்டிருக்கும். ஆனால் உள்ளே சிவனுக்கு தீபம் மட்டும் எரிந்து கொண்டே இருக்கும், அது அணையவே அணையாது 6 மாசத்துக்கு. இங்கே இருக்க மக்கள் பாண்டவர்கள்லாம் வந்து சிவபெருமான் நீங்கள் இங்கே காட்சி கொடுத்ததுனால இங்கேயே இருந்து இங்கே வர மக்களுக்கு உங்களோட அருளும் ஆசையும் தரணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால கேதார்ல சிவபெருமான் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் கேதார்நாத்தோட மிக சிறப்பான தலம். மற்ற 4 கோயிலோட இந்த போகிற புண்ணியமும் இந்த ஒரு கோயிலுக்கு, அதாவது கேதார்நாத் இந்த ஸ்தலத்தில் வந்த கும்பிட்டாலே மற்ற 4 கோயிலுக்கும் 4 கேதாருக்கும் போன பலன் உண்டு. ஆனால் ஒரு விஷயம், கேதாருக்கு இங்கே வர்றது வந்து முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கேருந்து 18 கிலோமீட்டர் கீழே இருந்து இங்கெல்லாம் நல்லா ரோடு போட்டிருக்காங்க, நீட்டாக ரோடு போட்டிருக்காங்க. குதிரை இருக்குது, டோலி இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது, ஈஸியாக வரலாம். ஆனால் எல்லாத்துக்கும் பர்மிஷனோடு வந்து நீங்கள் சாமி கும்பிடலாம். இங்கே வந்து வயசானவங்களும் நடக்க முடியாதுன்றதே கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் இந்த கேதாரத்திலே உண்டு. அதனால் அனைத்து முதியவர்களும் முடியாதவர்களும் கூட இங்கே வரலாம், இளைஞர்கள் நடந்தே ஓடி வரலாம். இந்த இடம் கேதாரம் அப்படிப்பட்ட ஸ்தலம். இங்கே தங்கிறதுக்கு இடமும் இருக்கு இப்போ. அப்புறம் எல்லாத்த விட முக்கியமான விஷயம், கருவறையில் தான் நாங்கள் சொன்னோம் இல்லையா, உள்ள முதுகுபாகம் தெரிந்த இடம், அங்கே வந்து இறைவன் ஜோதிலிங்கமாக இந்த முக்கோண வடிவில் காட்சி தர்றார். அதுதான் இந்த கேதாரத்தின் சிறப்பு. அதாவது முதுகுபாகம் முக்கோண வடிவில் ஜோதிலிங்கமாக காட்சி தருகிறார். அந்த ஜோதிலிங்கம் எனக்கா ஒரு கை தடம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் வந்து பீமன் வந்து சிவபெருமானை அந்த காட்டெருமையாக இருக்கும்போது கட்டி பிடிக்கும் போது ஏற்பட்ட தழும்பு. இந்த கோவிலில் இருக்கிற இறைவன் பெயர் கேதாரேஸ்வரர், இறைவி பெயர் கேதார கௌரி, தீர்த்தம் மந்தாகினி. தேவார பாடல்கள் சம்பந்தரும் சுந்தரரும் பாடியிருக்கிறாருங்க. இதான் இந்த பொண்ணுடைய இந்த வாட்சு தொலைஞ்சு போச்சு. இது தொலைஞ்ச ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்கேயோ உளுந்துருச்சு. வாயில் வந்து பார்க்கும்போது வாட்சை காணும். அதுக்கு முதல் நாளே வந்து என் ருத்ரேஸ்வரர்லேருந்து கீழே வரும்போது உருண்டு விழுந்துட்டேன். உளுந்த போது என்னுடைய மூக்குத்தி காணும், என்னோடய மூக்குத்தியை காணும், ஆனால் எனக்கு அது தெரியல. அடுத்த நாள் காலையில் கல்பேஸ்வரருக்கு போய் காலையில் பல்லு தேய்க்கிறக்காக மூஞ்சிய கண்ணாடியில் பார்க்கும்போது என்னடா உன்னை காணுமேன்னு பார்த்தா மூக்குத்தி இல்லை. மூக்குத்தி வந்து எங்கே பார்த்தேன் நான், கல்பேஸ்வரில் காணோன்னு. ஆனால் விழுந்தது எங்கன்னா ருத்ரநாத்தில். அப்போ எனக்கு ஒரு சங்கடம், போனதுனால நான் வருத்தப்படலை, ஆனால் ஏன் எனக்கு இங்கே வந்து இப்படி நடந்துச்சு, என் மூக்குத்தி காண போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின் போது இந்த பொண்ணுடைய வாட்சு கிடச்சிருச்சுங்க. 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் விழுந்தது, போய் பார்த்த உடனே அது அங்கேயே கிடந்தது. என்னுடைய மூக்குத்தி கிடைக்குன்ற சான்ஸு நம்பிக்கை எதுவுமே எனக்கு இல்லை. ஏன்னா குதிரையில் அவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டே இருந்தோம், இப்படி இப்படி வருது, உடம்பெல்லாம் ஆடி போய் தான் வந்தோம். வந்த வேகத்தில் விழுந்துருக்கோம், நான் கீழேயும் விழுந்துட்டேன். இனி வந்து மூக்குத்தி கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். எதுக்கும் இருந்தாலும் நாங்கள் அந்த கல்பேஸ்வரர் முடிச்சுட்டு திருப்பி இந்த வர்ற வழியில் நம்ம தங்கின இடத்துல, தங்கின இடம் இல்லை, ஒரு ட்ரெஸ் மாத்திரக்கு முகங்கள் இருக்கும் ஒரு இடத்துல நின்னோம். எதுக்கும் அங்கே போய் பாருன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு. எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏ இது கிடைக்காதுமா, எனக்கு நம்பிக்கை இல்லை, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனுடையும் அம்மாவுடையும் திருவிளையாடல் எங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சாமியை வேண்டிக்கிட்டே இருந்துச்சு வாட்சை காணமேன்னு சொல்லிட்டு. அவள் சொல்கிறா, என்னுடைய அரக்காசு அம்மனை வேண்டிக்கிட்டேன் எனக்கு கிடச்சிச்சுன்னு, நீயும் உன்னுடைய அரக்காசு அம்மனை வேண்டிக்காம. நான் சொன்ன அரக்காசு அம்மன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டபோது, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கிட்ட இருக்காங்க, என்ன தொலைஞ்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் வந்து என்ன பண்ணேன், எங்கேயோ விழுந்துருச்சு மூக்குத்தி, சரி பரவாயில்ல இருந்தாலும் தங்கச்சி சொல்கிறா அரக்காசு அம்மனை வேண்டிக்குவோன்னு சொல்லிட்டு, சாமி அதை கிடச்சிச்சுன்னா உன் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறேன்னு சொல்லி அங்கே வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டு திருப்ப நாங்கள் வர்ற வழியில் எனக்கு இன்றைக்குமே நம்ப முடியல,
நான் வந்து அந்த ட்ரெஸ் மாத்திரம்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்து அந்த பாத்ரூம் கிட்ட பார்க்கும்போது அந்த மூக்குத்தி கிடக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு காணாமல் போன வாட்சும் கிடச்சிது, எனக்கு காணாமல் போன மூக்குத்தியும் கிடச்சிது. இதை நான் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் தான் இறைவன் நம்மளுக்கு வந்து நாங்கள் இருக்கோன்றதை வந்து உதாரணத்துக்காக நம்மளுக்கெல்லாம் காட்டுறாரு. எங்களுக்கு நடந்த அனுபவத்தை தான் சொன்னோம். இதுதான் ருத்ரநாத்தில் நடந்த கதை. கேதார்நாத் போகும்போது குதிரையில போற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இறங்கி இங்கிருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னாங்களா. பக்கத்துலேயே இப்போ லதா பாருங்க ஒரு கூடையை காட்டுறாங்க. இந்த கூடையை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது, எங்கள் அம்மா வயிற்றில் 10 மாதம் நான் இருந்தேன் பாருங்கள், குடியிருந்த கோவில், அந்த ஞாபகம்தான் வந்தது. அந்த கூடையில் உட்கார வைக்கும் போதே எங்கிட்ட கேட்குறாங்க, கித்தனா கிலோ ஹே, கித்தனா கிலோ ஹேன்னு. நானும் சொல்கிறவா 70 கிலோ 70 கிலோன்னு. அவங்க நம்மளை தூக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வருமானத்துக்காக, அவங்க வயிற்று பொழப்புக்காக அவங்க நம்மளை டோலி மாதிரி அந்த கூடையில் ஏற்றுறாங்க. அதை நினைக்கும் போது ஒரு சங்கடமாகவும் இருந்துச்சு. சரி, ஆண்டவன் அவர்களுக்கு அந்த பிறவியை கொடுத்துருக்காரு. பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் என்னை தூக்கவே முடியல. ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு ஏதோ இந்தியில் என்னை திட்டுறாரா, நீ என்னன்னே தெரியல, ஒன்றும் புரியல. அப்புறம் கடைசியில் அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா இன்னொரு ஆள்கிட்ட கைமாற்றி விட்டார். அப்போ தான் நினச்சேன் அவருக்கு என்னால் தூக்க முடியல, என்னை தூக்க முடியாமல் கித்தனா கிலோ கித்தனா கிலோன்னு என் உயிரை எடுத்துட்டாரு. அப்புறம் பாவம் இன்னொருத்தர் வந்து என்னை மாற்றி கூட்டிகிட்டு போனார். அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு கடுமையான உழைப்பு இருந்தால் அவங்க வயிற்று பொழப்புக்காக அவங்க என்னெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருந்தது. சரி, சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோலியிலேயே கொஞ்சம் தூரம் போய் வாசலில் இறக்கி விட்டாங்க. இந்த கூடையை நினச்சா எனக்கு இன்றைக்கும் சிரிப்பு வருது. எங்கள் அம்மா ஞாபகம்தான் எனக்கு அங்கே வந்துச்சு. கூடையில் உட்கார வச்சு தூக்கிட்டு போகும்போது சைட்லேயும் பார்க்க முடியல, இந்த பக்கமும் பார்க்க முடியல. அண்ணாந்து வானத்தை மட்டுமே பார்க்கணும், காலை கூட தொங்க விட முடியாது, கையமும் ஆட்ட முடியாது. என் நிலைமையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நான் என்ன கஷ்டப்பட்டுருப்பேன் சொல்லவே முடியல. இருந்தாலும் ஓம் நம சிவாயா சொல்லும்போது எல்லாம் மறந்து போகுது.